Oh my goodness. அடிபுளியா இருக்கா? அடே சூப்பரா இருக்கு. அடே இது நல்ல இளம் பிரியாணி. ஆமா. இன்னும் வந்து காய்கள் கொடுத்துட்டே இருக்குது. நல்ல கணுசமா ரைஸ் போடணும். லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். மக்கள் என்னை பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு வீக்கெண்ட். வெளியில் நம்ம தோட்டத்தில் வந்து நிற்கிறேன் நின்னது நீங்கள் ஐயோ எக்கா தோட்டத்தில் நீங்கள் சமையல் செய்ய போகிறீங்கன்னு கேட்டுறாதீங்க. குளிர் பிச்சு எடுக்கு ஓகே. ஆனாலும் ஓகே, இந்த குளிர் அந்தளவுக்கு ஒன்றும் குளிர் இல்லை. இருந்தாலும் தோட்டத்தில் நின்று சமையல் பண்ணுற அளவுக்கு நமக்கு மழை வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. அதனாலும் வந்து தோட்டத்துக்கு இதுக்கு வந்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பறிக்கிறதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடிபொளி சமையல், சிம்பிள் பட் டெலிஷியஸ் அடிபொளி சமையல். அது நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான சிலபல காய்கள், சிலபலில் ரெண்டே ரெண்டு காய் தான் பறிக்க போகிறவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகா முதல்ல பறிச்சிக்கலாம். மிளகா அப்படி காய்ச்சி தொங்கு. மிளகாயில் ஒரு ஊர்காய் போடுவேன்னு பார்த்தா போட மாட்டேங்கிறீ. ஆமாம் ஆமாம், போடணும். எல்லாத்துக்கும் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. பழுக்கவே செஞ்சிருச்சுது. சைனாக்காரும் ஃபுல்லாக பழுத்து கிடக்கிறாரு. சைனாக்காரர் வேணுமா கொஞ்சம்? ஆமாம், சைனாக்காரரை கொஞ்சம் பறிங்க. இந்த மிளகாயில் அவ்வளோ உங்களுக்கு காரம் வந்து நல்ல மிதமாக இருக்கும். நான் இப்போ பறிச்ச மிளகாயில் இது வந்து சும்மா செமையா சின்னதாக இருந்தாலும் ஊறுகாய் போடணும். ஆமாம் ஆமாம், சின்னதாக இருந்தாலும் சும்மா இது அன்னைக்கு பறிச்சதே கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த வீட்டில். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பீன்ஸ் பறிச்சிடலாம். ஓகே, சுரக்கம் வந்து அன்றைக்கி பறிச்சு வச்சாச்சு, அது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பீன்ஸ் நான் சொன்னேன்ல ஏற்கனவே உங்களுக்கு, இந்த பீன்ஸ்லாம் காஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அதை எடுத்து இங்கே இருங்க, நான் ஒன்று உங்களுக்கு காணிக்கிறேன். மொச்சக்கட்டை வரும், அதை எடுத்தால் உள்ளே வந்து கொட்டை இருக்கும். அதை வந்து தீயல் வச்சாலோ வத்த குழம்பு எல்லா குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பீன்ஸ், அதை பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்படி போட்டுக்கணும். நல்ல இளம் பீன்ஸ் நமக்கு பொரியலுக்கு, இளம் பீன்ஸ் இளம் பீன்ஸ். ஆமாம், இளம் பீன்ஸ்லாம் கொஞ்சம் பறங்கி பார்ப்போம். இது நல்ல இளம் பீன்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் ஆக போகுது, இன்னும் ரெண்டு வாரத்தில் நவம்பர் வந்துடும். ஆனாலும் வந்து இந்த காய்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த முனையும் பறிக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தோட்டம் வந்து டிமாலிஷ் ஆகலை. ஓகே, ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பல செடிகளும் கொஞ்சம் அப்படி காஞ்சி நின்னாலும் இன்னும் வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது இதுகளை எப்படி நம்ம இப்போவுமே வந்து இது பண்ணி போடுறது? அதனால தான் நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். ஒரு மோர் குழம்புக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, அடிபொழி வந்தா சூப்பராக இருக்குது பாருங்க. இனி அது கடந்து என்ன செய்ய போகுது? ஸோ நல்ல சூப்பரான வெதர். வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையுமா சமையல்? வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சமையல்னா மழை வராமல் கருத்தரை காத்துக்கிட்டாருன்னா வெளியிலையும் ஒரு சின்ன சின்ன சமையல் வந்து வரும். வாங்க போலாமா? போலாமா? ஆ போலாம். நான் மீன் கழுவிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், மீன் கழுவிட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு யாரும் கேட்கல இதுவரை. என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு வந்து அடிப்படையான சாப்பாடு, அதாவது வாழை இலையில் பொதிஞ்ச பொதிச்சோறு. ஸ்கூலுக்கெல்லாம் வந்து வாழையில பொதிச்சோறு எல்லாம் கொடுத்து விடுவாங்க தெரியுமா? அந்த பழக்கம் இல்லை எங்கள் ஊரில். வாழையில எல்லாமே, வாழை தெங்கு எல்லாமே உள்ள ஊர்லயா, அதனால வந்து அங்கே வந்து எப்பவுமே வாழையில சோறு, சோறு கூட வந்து துவையல், ரெண்டு துண்டு பொறிச்ச மீன், அன்னைக்குள்ள பொரியல், இது ஏதாவது ஒரு பொரியல் தோறும், அதுக்கு பிறகு வேற என்னது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு கொடுத்து விடுவாங்க. ஒரு சில ஐட்டம் தான் கொடுத்து விடுவாங்க, ரொம்ப எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து இந்த வாழை இலையில் நம்ம பண்ணுற இந்த பொதிச்சோர் வந்து ஆக்சுவலி கேரளாவில் நல்ல ஃபேமஸ், அங்கே வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மக்களே, என்னெல்லாம் வந்து வாழை இலையில் நம்ம அன்றைக்கி பொதிய போகிறோன்னு. ஒரு மீன் பொரியல், அதாவது மீன் வறுத்தது, சூப்பர் அடிப்படையான சால மீன் வாங்கி வச்சுருக்கேன். முட்டை ஆம்லெட்டு, ஆம்லெட்டும் அது ஒரு போடுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொரியல், நம்ம பீன்ஸும் கேரட், கேரட்டும் போட்ட ஒரு பொரியல், வாழைக்காய் போட்டு ஒரு வறுவல். எங்கள் ஊரில் வாழைக்காய் இல்லை, இந்த ஊரில் வாழைக்காய். ஆனாலும் இது வந்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்ட ஒரு இது, ஒரு சின்ன பொரியல். ஆனால் இதுக்கு கூட எல்லாம் வந்து ஒரு நல்ல சுட்ட வத்தல், ஆமாம் சுட்ட காஞ்ச மிளகா போட்ட தேங்காய் அரைச்ச ஒரு நல்ல சூப்பரான துவையல். இது இவ்வளோத்தையும் வச்சு அப்படி வாழை இலையில் வச்சு அப்படி பொதிஞ்சு சோத்து கூட வச்சு அப்படி ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை சாப்பிடும்போது பயங்கர சூப்பராக இருக்கும், அடிப்படியாக இருக்கும். இப்போ எல்லா சமையலும் பண்ணதுக்கு முன்னால் முதல்ல நம்ம வந்து இந்த மீனை வந்து நல்லா வரைஞ்சி அதுக்கு வந்து ஒரு மசாலையை வந்து போட்டு வச்சிடலாம், ஒரு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நல்லா வரையணும் மீனை.
இது வந்து எந்த மீனாலும் வைக்கலாம், ஆனால் அந்த சாள மீன் வைக்கிறதுக்குள்ள ஒரு டேஸ்ட் வந்து மற்ற மீனில் வருமானா வராது தான். இப்போ ஒரு மசாலே போட்டுருவோமா. ஸோ ஒரு ஸ்பூனு வத்தப்படி, ஓகே, ஒரு நாலு மீன் தான் இருக்குது, ஒன்றும் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தப்படி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் சும்மா தெரியாத மாதிரி நாகிறது படம் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லாங்க. ஓகே, என்னை போல தெரியாத அர்த்தம் தெரிஞ்சுக்கோமில்ல. ஓகே, இதில் கொஞ்சம் உப்பு, ஓகே, இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மீன்லேயும் லைட்டாக உப்பை வந்து இப்படி போட்டு விடலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம், எனக்கு எவ்வளோ சின்ன எலுமிச்சைப்பழம் இருக்குன்னு, அரை எலுமிச்சைப்பழம் சார். இப்போ வந்து இந்த மீனில் எல்லாத்துலேயும் பரட்டி விட்டுறலாம். ஓகே, இதுக்கு கூட உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சில ஆட்கள் போடுவாங்க, அது போட்டு நம்ம பொரிக்கலாம். இல்லைனா வந்து வேறு ஏதாவது மசாலா பொடிகள் இருந்து உங்களுக்கு அந்த மசாலா பொடி வேணால் பொடிக்கலாம். பட்டு சாள மீனுக்கு சிம்பிள் இஸ் த பெஸ்ட்டு. சரி, பார்த்தீங்கன்னா அடிபொழியாக நல்லா சூப்பராக மசாலா வந்து பண்ணி வச்சாச்சுது. அடுத்த ஐட்டம் மக்களை, இதுதான் வந்து இந்த பொதிச்சோருக்கு வந்து சூப்பர் அடிப்படையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. இந்த பொதிச்சோருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா குழம்பு கிடையாது. குழம்புக்கு பொதில் நம்ம போட்டு அப்படியே பெனஞ்சி அப்படியே அப்படியே நல்ல சூப்பராக பெனஞ்சி சாப்பிட்றதுக்கு உள்ள ஐட்டம் தான் அது. என்னென்னு கேட்டிங்கன்னா துவையல், இந்த வத்தல், காஞ்ச மிளகா வத்தல் போட்டு நம்ம வந்து அரைக்கக்கூடிய துவையல் தான் இது. ஒரு 2 கை போல் தேங்காய், ஓகே. ஸோ இதை வந்து வறுத்துடலாம். ஓகே, ஒரு 5 இல்லைன்னா 6 மிளகா லைட்டாக இதை வந்து உணக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இப்படி உணக்கி எடுக்கிறத விட, அதாவது கங்கெல்லாம் போட்டு அதில் வந்து சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், அடிப்படையாக இருக்கும். அது முடிஞ்சால் அப்படி பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அத்தன்டிக் டேஸ்ட்டை கொடுக்கும். டேஸ்டக்காரர் போடுக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இனி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு 2 பீஸ் இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி போட்டால் போதும், சும்மா ஒரு 2 துண்டு இஞ்சி. ஸோ இந்த புளி போடும்போது எப்போவுமே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போடணும். இல்லைன்னா ஒரே இடத்துல புளி கடந்துக்கிட்டு ஒன்னு சேர்ந்துக்கணும். சில பேர் ஆபீஸ்ல வேட்டை ஆபீஸ்லாம் ஒன்னு சேர்த்துக்குவாங்க, வேலை செய்யாத ஆட்கள்லாம், கொஞ்சம் அங்க கலாட்டம் பண்றவங்க, வேலை செய்யாதவங்க, ஓபி அடிக்கிறவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒன்னு சேர்ந்தா இந்த புலிகள் போய் ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்துக்குது. ஆபீஸ்ல மட்டும் இல்ல, குடும்பங்களையும் நடக்க முடியும். ஆமா, சரி, எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கா, தக 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 தகன் இருக்கு, தக தகன் இருக்கா. எம்ஜிஆர் காலர் எம்ஜிஆர் கலர்ல இருக்கும். இதுல மறக்காம உப்பு, அவ்வளவுதான். விட்டு 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 அரைக்கணும். ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, மை போல அரைச்சிடவே கூடாது. ஓகே, அரைச்சும் அரைக்காமலும் அப்படி நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல தண்ணி விட்டுருப்பேன். நம்ம போட்டு தேங்காய் பொறுத்து, நல்ல நம்ம ஊரில் உள்ள தேங்காய் ஐத்தாம்பளி தேங்காய்லாம் போட்டேன்னு வைங்க, உங்களுக்கு தண்ணியே விடாண்டாம், தேங்காயே சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வைக்கணுமா. ஆ, முட்டை வேக வைக்க வேண்டாம், ஐயே முட்டை ஆம்லேட்னு சொல்லியிருக்கு, அப்புறம் முட்டை வேக வைக்கணும்னு கேட்டேன். ஆமாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டக டக்கன் வெஜிடபிள்ஸ், தோரம் வைக்கணும்னு சொன்னல பொரியல், ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸு சின்னதாக ரொம்ப ஸ்லைஸாக வெட்டணும். கேரட்டு, ஸோ அதையும் நல்லா பொடிசா அரைஞ்சிக்கலாம். ஓகே, கட்டு பொடிசா இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஸோ நான் இப்போ படபடான்னு பண்ணுவேன், ஏன்னா வெளியில் வந்து எனக்கு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுது. வெளியில் தான் வந்து நம்ம என்னது மீன் பொடிக்கணும், மீனை வந்து பொறிச்சு வைப்போம். சூப்பராக இருக்கா கலரு, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா தண்ணி கண்டுபிடித்தான் வேணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், இது பீன்ஸ் பொரியலுக்கு. இந்த இந்த காம்பினேஷன், இந்த கோம்போவுல இதெல்லாம் வரும். ஆமா, இந்த கோம்போ ஃபுட்டுன்னு சொல்றாங்கல்ல, எல்லா கோம்போ ஃபுட், கோம்போ ஃபுட்டுன்னு கேட்டு, இந்த கோம்போ அதாவது பர்கர், அதுக்கு கூட என்னது பர்கர், அதுக்கப்புறம் சிப்ஸ், வேற என்னது சிப்ஸ், அந்த ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதே மாதிரி இது கோம்போ ஃபுட். ஓகே, ஸோ கடுகு பொடிஞ்சதும் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் இங்கே பாருங்க பீன்ஸு, கேரட்டு, அது கூட இந்த வெங்காயம். ஸோ இது அவ்வளோத்தையுமே கலந்துடலாம்.
உப்பு போட்டுக்கிட்டு தீய கொஞ்சம் நல்லா மீடியத்துல இருந்து லோல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்த ஐட்டத்தை பாருங்க, உருளைக்கிழங்கு. ஒரு ரெண்டு நிமிஷத்துல இது ஆயிரும். கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு போட்டு விட்டுரலாம். உங்களுக்கு இதுல தேங்காய் வேணா தேங்காய் போட்டுக்கலாம், அது போட்டாலும் பயங்கர டேஸ்டா இருக்கும். ஒரு ஒரு சொல்லுக்கு வேகட்டு. இப்ப நான் வந்து பொட்டேட்டோ உங்களுக்கு வந்து வெட்டிட்டு இருக்கேன். பொட்டேட்டோ சும்மா அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு வெட்டின மாதிரி சும்மா நீள நீளமாக தான் இதுக்கு வெட்டணும். ஸோ அந்த பொதிச்சோர்லாம் வந்து ரொம்ப ஒரு அத்தன்டிக்கானது. இவ்வளோ பெருசாலாம் நாங்கள்லாம் போயிச்சுருந்தேன். சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஒரு தேங்காய் தோயில் இருக்கும், ஒரு சோறு இருக்கும். ஓகே, தேங்காய் தோயிலும் சோறும் ஒரு சாலை மீன் பொறிச்சது. எங்கள் கான்வென்டில் வந்து நார்வேயில் கான்வென்டில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நாங்கள் இப்படி தான் கொண்டு போவோம். ஓகே, இந்த புளி சாதம் பருப்பு சாதம் சிலவங்க அதை கொண்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. பட் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் தேங்காய் தோயில்ஸ் அண்ட் ரைஸ் தான். ஓகே, தினமும் கொண்டுவரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சம்படம் டிஃபன் பாக்ஸில் இதே இதை வந்து இதில் வைக்காம சம்படத்தில் கொண்டு வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு போதுமா? நான் நிறைய வைக்கல, ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து சாப்பாடு சாப்பிடுறதுல நான் கொஞ்சம் கம்மி தான். இதே இதுதான் கம்மியா அப்படின்னு கேட்கறது வந்து எனக்கு போய் பெரிய போர் கெட்டு கட்டுட்டு வந்தியா. இப்ப வந்து கம்மி ஆயிட்டு ஒரு மஞ்சப்படி, அதுக்கு ஒரு வத்தப்படி. ஸ்பீடா நடக்கணும். உப்பு, ஓகே, காயப்படி லைட்டா ஒரு பியா இருக்கு, கொஞ்சமா கருவேப்பிலை. ஓகே, எவ்வளோ சிம்பிள் பாருங்க, லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். பாப்பே இங்கே கொண்டாங்க கொண்டாங்க. ஓகே, சூப்பராக ஆயிடுச்சுது. ஒரு காய் போல் தேங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிம்பிள் ஐட்டம் தான், பட் அதை வந்து ருசிச்சு ரசிச்சு செய்து அதை சாப்பிட்டா நல்லா அடிபடியாக இருக்கும். வெளியில் நல்ல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படி நீ மீனை வந்து பொறுப்பேன்னு தெரியல. சரி பார்ப்போம், வெளிச்சத்துக்கு லைட் போட்டுக்கலாம். லைட்டு போட்டுக்கலாம், இருந்தாலும் லைட்டில் பளிச்சுட்டு மூஞ்சி தெரியாது, இன்னொரு கவலை இருக்கு. ஆமாம், ஒரு அதுக்கு தான். நீ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் மயமாக எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப ஈஸி, இவர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவருக்கே அவ்வளோ ஈஸியாக தோணுது. சூப்பர் அடிபொடி. அந்த இதில் நின்னாச்சுன்னா அந்த சவுண்டு வரணும், டம் டம் அடிக்கிற சவுண்ட். டம் டம் அந்த ஹோட்டல்கள் எல்லாம் கிச்சன்ல அடிப்பாங்க, ரோட்டு கடையில எல்லாம் டம் டம் அந்த சவுண்ட் வரணும். அப்பதான் ஒரு கிச்சனுக்கு ஒரு அழகு. ஓகே ஓகே ஓகே, இப்போ மீன் வச்சிரலாம். அடுத்து மீன் வெளியே போய் மீன் வச்சிரலாம். ஓகே, மீனுக்குள்ள சட்டி, மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மீன் அவ்வளவுதான். அவ்வளவு இல்ல, இதெல்லாம் மம்மியே இது கையில வச்சு மாத்தி போட முடியும். இது வந்து ஆண்டவரே, நான் வந்து இனி அழியது போறேன். நல்ல சூப்பரா வெளியில அப்படியே மங்கிருச்சுது. முக்கால் வந்து இருட்டு இப்போ நேரத்தே வந்துருச்சு. மணி இப்போ வந்து ஒரு 6 மணி கூட இருக்காது. அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே, ஆயிச்சா? ஓ மை குட்னஸ், பயங்கரமா இருக்குது. அப்படியே சூப்பரா இருக்கு. ஏதோ தூள் தூளா வருது கேமராவில் முன்னாடி. அப்படியா? அந்த எண்ணெய் தூள்? எண்ணெய் தூள் இல்லை, நீராவி.
இங்க பாருங்க இந்த தண்ணி வந்து அப்படியே இந்த இந்த செடியில எல்லாம் பட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அடிபொழியா இருக்கா, செம்மையா இல்லாட்டாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல உட்காந்து அப்படி சமைக்கும் போது நிறைய பேர் மிந்தியில் கேட்பாங்க, இது அடிபம்பில் தண்ணீர் மக்கா தண்ணீர் மக்கான்னு சும்மா அது ஒரு இதுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே அளவில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மீன் வந்து நல்ல முறிய பொறிக்கணும். ஓகே, ஸோ சும்மா லேசாக பொறிச்சிட்டு விட்டோம்னா இல்லை, இது நல்ல முறிய பார்த்தீங்களா எப்படி முறிய பொறிஞ்சிருக்குன்னு. பொறிஞ்சிருச்சுது, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர் அடிபடியான ஒரு இது வந்து நமக்கு இங்கே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. கிழங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை ஆம்லேட். ஓகே, மூணு முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு என்ன தெரியுமா, என்ன தெரியுமா ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லுங்க பாப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம். ஸோ என்னதான் பெரிய வெங்காயம்லாம் போட்டாலும் இந்த டேஸ்ட், அதுவும் எந்த பொதிச்சோருக்கு சின்ன வெங்காயம் தான். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியீசை நறுக்கி வச்சுக்கணும். இங்கே இருக்கு நீள நிலமாக பொடியீசை நறுக்கி வச்சுக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டுக மாதிரி இதை நச்சு பிடிச்ச வேலை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு பயந்துட்டு தான் அந்த பெரிய வெங்காயத்தை இது பண்ணி எல்லாத்துலேயும் இந்த பெரிய வெங்காயத்தை இது பண்ணுது. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தாப்பு வேண்டாம் மாடே இவ்வளோண்டு இருக்கு, அதை போட்டு வெட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு வேலை தான். இதெல்லாம் ஒரு வேலை நினைச்சா எங்கூடி திங்க முடியும். அதாவது அதாவது என்ன வெளியில் என்ன தொடங்கிட்டாரு, அதாவது சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். ஒண்ணு வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா சாப்பிடணும், அதுக்காக கண்ணீர் விடணும், கொஞ்சம் உழைப்பு செலுத்தணும், கொஞ்சம் உழைப்பு செலுத்தணும். அப்போ தத்துவம், அப்போ உழை, அப்போ அப்போ நல்லா வாழணும்னா உழைப்பு தேவை. சும்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு விலை கொடுக்காம எதுவும் வாங்க முடியாது இல்லையா, விலை இல்லாமல் வாங்க முடியாது. சின்ன வெங்காயம் ஒரு காய்கொத்து போல எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பச்சை மிளகா. ஆக்சுவலி இந்த பொதிச்சோறு அன்னைக்கு பண்ணதுக்குள்ள காரணம் என்னன்னு சொல்லுங்க. உண்மையாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். எங்க எங்க வீட்டுல இருந்து போனது, எங்க அக்கா மூத்த கட்டுறது போனது. ஓ, அவங்க எல்லாரும் நாங்கள் எங்க வீட்டுல இன்னைக்கு பொதிச்சோறாக்கும் டீ அப்படின்னு அக்கா சொல்லிச்சுதா, சொன்ன உடனே எனக்கு இருக்க முடியல அப்படியா, ஓகே நம்மளும் ஒரு பொதிச்சோரை போட்டுறோம் அப்படின்னு. ஓகே, இங்க வாங்க. இனி வந்து இந்த முட்டையை வந்து மூணு முட்டையையும் இதுல வந்து மூணு முட்டை வேணுமா நாலு முட்டை வேணுமா? போதும். ஓகே, முட்டையை உடைக்கும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி இதுல எல்லாம் உடைக்க கூடாது, இல்ல சமநிலையா இருக்குல்ல இந்த இடத்துல வச்சுதான் முட்டையை உடைக்கணும். ஓ அப்படியா? ஆமா, இது வந்து இது வந்து கார்டன் ட்ரம்ஸ் கிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டது. ஓகே, கிடைக்கலாம். என்னுடைய கலர் அங்க பார்க்க ஒரு யூரோப்பியன் கலர் மாதிரி இருக்கு, என்ன என்ன ஆச்சு கேமரால இருந்து அப்படியே ஒளி என்ன வந்து இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே, ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்ப மக்களை இனி பாத்தீங்கன்னா இந்த நம்ம வெட்டி வச்ச இந்த வெங்காயம், ஓகே சின்ன வெங்காயம் சின்ன உள்ளி, அதை வந்து அப்படியே போட்டுடலாம் இதுக்கு மேல. இப்பவுமே உங்களுக்கு அதை சாப்பிடணும்னு ஒரு இது வரும். இந்த மிளகாயில கொஞ்சம் அவ்வளவுதான், இதில் அப்படியே கொஞ்சம் உப்பு நல்லா அடிச்சிடலாம், அடித்து ரெண்டு ஆம்லேட் விடுவோம். ஓகே, இதில் உங்களுக்கு இப்போ முட்டை இல்லை, முட்டை வந்து ரெண்டு முட்டை தான் இருக்குது வீட்டில், நாலு ஆள் இருக்குது, நாலு பேருக்கு முட்டை விட்டனா இது கூட இன்னொரு ஐட்டம் போடலாம், என்ன தெரியுமா, கொஞ்சோரை தேங்காய் இருந்தனா கொஞ்சோரை தேங்காய் எடுத்து இதில் போட்டுக்காங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்ட ஆம்லேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனி வந்து மாற்றி போட்டுருவோம், எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா பொங்கி வருது பாருங்க. முட்டை போடுறதுல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இவர் ஸ்பெஷலிஸ்ட், பயங்கர சூப்பராக முட்டை போடுவார். முட்டை போடுறது என்ன, நான் கோழியா நான் ஐயா அப்படி சொல்ல, முட்டை ஆம்லெட் போடுறதுல எப்பா முட்டை போடுறது, அது வந்துட்டு ஏ ஆண்டவர் கோழி ஆகிற.
ஆம்லேட் போடுவது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பாடம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுதான் வந்து இந்த பொதிச்சோறனுடைய இது ஒரு பொரியல், அதாவது தோரம் ஒன்று இருக்கணும், இந்த மாதிரி கிழங்கு ஐட்டத்தில் ஏதாவது பொரியல் ஒன்று இருக்கணும், அதுக்கு ஒரு மீன் துவையல், துவையல் நான் சொல்லிட்டேன், இது துவையல் இல்லாமல் இந்த இது வைக்க முடியாது. ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை சொன்ன இன்னொரு முட்டை போடலான்னு, சின்ன முட்டைன்னா இப்படி இது பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான். பெரிய முட்டை ஆயிடுச்சா சின்னது, அதெல்லாம் நமக்கு நம்ம செய்யறதுதான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை எல்லாம் இப்படி தான் ஏமாத்தணும்னா, சின்ன பிள்ளைங்களை ஏமாத்தது இல்லை, சில வீடுகளில் வந்து 10 பிள்ளைகள் இருக்கும், 5 பிள்ளைகள் இருக்கும், 6 பிள்ளைகள் இருக்கும், 4 ரூபாய்க்கு மீன் வாங்கி 4 பிள்ளைகளுக்கும் 10 அந்த 6 பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னா 4 துண்டு மீன் இருக்கும், அப்படியே தண்ணியாக வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மீனுக்கு அந்த அந்த கறிக்கு டேஸ்ட் வந்து வேற எதுக்கும் வராதானா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பண்ணின எல்லாத்தையும் எப்படி நம்ம பொதிய போறோம், அதுதான் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு அடிப்படையான ஐட்டம். நல்ல சூப்பரான ஒரு வாழை எடுத்துக்கலாம். ஓகே, வாழை எடுத்துட்டு இதை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம், நல்லா நல்லா சுட்டு வரணும், அப்போ அந்த வாழை இலைக்கு அந்த மனம் வழியில் வரும், அப்போ ஓடியாது. என்ன அது ஓடியாது, அது இல்லாமல் அது மனமும் அந்த சுட்ட வாழைலைக்கு மனம் தனி மனம். ஓகே மக்களை பாருங்க, சுட்டா சுட்டா ரைஸ் வருது, எல்லா ஐட்டங்களும் பதார்த்தங்களும் சுட்டா சுட்டா இருக்குது. ஒரு வாழையிலே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். ஓகே, வெள்ளை ரைஸ் இல்லைனா மட்டா ரைஸ் எது வேணாலும் நீங்கள் போடலாம். நான் அன்றைக்கி வெள்ளை ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா கணிசமாக ரைஸ் போடணும். ஆவி பறக்குது, ஆவி பறக்குதா? ஸோ இப்படி இது கெட்டும் போது ஆவி பறக்கணும். சும்மாலாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆவி பறந்தா தான் இந்த சூடு போய் உள்ள ரியாக்ஷன் சேர்த்து. ஆமா, பொரியல்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம். நல்லா கணிசமாக வைக்கணும் பொரியல். உருளைக்கிழங்கு அதுவும் நல்லா கணிசமாக வச்சுக்கலாம். ஓகே, ஆம்லேட் ஸோ அதை வந்து ஒரு சைடில் இப்படி வச்சுக்கலாம். எப்போ எனக்கே கணிதல் இது இதை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லீக்காக நம்ம மாங்காய் ஊறுகாய், ஏதாவது ஊறுகாய் கையில் இருக்கக்கூடிய ஊறுகாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே பாருங்க பாருங்க, சூப்பர் அடிப்படியான மீன். ஆஹாஹாஹாஹாஹாஹா, இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு மீன் இனிதான் வருது. இதுக்கு குயின், குயினை பாருங்க, குயின் திரும்பி மீண்டும் ஒரு முறையாக நம்ம வாழையிலேயே மாத்தி போட்டிருக்கு. இப்ப நான் திரும்ப மாத்தி போட்டுட்டேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பாடு கூடுதல் தானோ, அகராதியில் கூட்டி போட்டுறணும். காலையிலேயே சுட்டு எடுத்தனால அது பெருசாக பியாமல் அழகாக இருக்குது. இனி வந்து ஸோ இவருக்கு ஒரு பொதி பதிஞ்சிட்டு, இனி இதை வந்து நூல் போட்டு கட்டி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மணிக்கூர் அப்படியே வச்சிடணும். சூப்பராக அடிப்படியாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதி பொதிஞ்சு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 1 மணிக்கூர் இருக்கும், 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணிக்கூர் இருக்கும். நான் வந்து என்ன பார்த்தேன், என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பொதி தான் காணிச்சேன், இன்னொரு பொதி நான் பொதிஞ்சிட்டேன். இது வந்து சைவ பொதி. பட் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்படியான மீனோட உள்ள நான் இப்போ பொதிஞ்ச பொதி. வந்து நம்ம பொதியை திறந்துடலாமா? ஐயோ கடவுளை, இதுக்கெல்லாம் தனி மியூசிக் போடணும்னு. என்ன சூப்பர் அடிப்படி மக்களே. அதான் நம்ம ஊர்லலாம் அந்த பொதி சாப்பாட்டு பொதி எல்லாம் பொதியும் போது இங்கிலீஷ் பேப்பர்ல தான் பொதிவாங்க. ஏன் தெரியுமா? கெத்துக்கா, கெத்தெல்லாம் இல்ல, அதான் கொஞ்சம் திக்கா இருக்கும், நல்லா திக்கா இருக்கும். ஓகே, சோ பாத்தீங்களா சூப்பரா இருக்குது. இனி இந்த பொதி அப்படியே திறக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் இங்க, அடுத்தது இங்க. ஓ மை குட்னஸ், பாருங்க 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 எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா எல்லாம். ஓ மை காட், எனக்கு கண்ணே கலங்கு. இனி வந்து இதை அப்படியே இருங்க, இந்த கீழே உள்ள பேப்பர் எடுத்துருங்க. வாழையில நல்லா பொதிஞ்சு வச்சுக்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போனோம்னா தேவையில்லை. இப்போ இந்த மீனை எடுத்து அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, இங்கே இந்த பொதிச்சோரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த குழம்பும் கிடையாது. இந்த மோர் குழம்பு ஊற்றினோம், பருப்பு கறி ஊற்றினோம், மோர் குழம்பு ஊற்றினோம், சாம்பார் ஊற்றினோம், ரசம் ஊற்றினோம், அந்த பேச்சுக்கே கிடையாது. இன்னும் குழம்பு. ஓகே,
அப்ப குழம்பு வச்சு சும்மா சொத்தை வாரி தும்பியன்னு கேட்கறது எனக்கு கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் அது கொண்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு தான் இந்த தொயில். ஓகே, ஆமா, அந்த துவையில இதுல போட்டு மக்களே இதுல போட்டு விரசி. ஓ மை குட்னஸ், ஓ மை குட்னஸ், அப்படியே எடுத்து மக்களே. ஓ மை குட்னஸ், பக்கா. என்ன கேட்டீங்கன்னா, இந்த சாப்பாடு வந்து அவ்வளோ அவ்வளோ சிம்பிள் அப்படி தானே. ஆனால் அதுக்கு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாழையிலேருந்து அந்த நீராவி எல்லாம் உள்ளே போய் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, இது கொஞ்சம் சாகியாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் அதான் இந்த மீனுடைய இது. இந்த மீன் இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிடிச்சி உரலை இப்படி வச்சு கொஞ்சம் இந்த ஆம்லெட் எடுத்துக்கோங்க. எல்லாம் கலந்து அடிக்கிறது, எல்லாம் கலந்து சும்மா கொஞ்சோல இது. ஓகே, கிழங்கு வச்சு, கிழங்கு ஒன்று. ஓகே, பர்கரு கர்கரு இதெல்லாம் வந்து பக்கத்தில் வர முடியாது. இதை இப்படியே இதை வந்து வாயில போடுறேன். ஆம்லேட் மீன், ஐயோ என்னத்த சொல்ல, பேசு பேசு. அதாவா உங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு தொண்டையில் சிக்கி கொடுங்க. எங்களுக்கு குழம்ப ஊற்றுனா தான் வந்து இதுன்னா நல்ல ஒரு மோர் குழம்பு பண்ணி இதுக்கு அப்படியே ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க. வேறு எந்த குழம்பு, சாம்பார் பருப்பு இதெல்லாம் இதுக்கு போய்கிடாது. நல்ல ஒரு மோர் குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்டா அட்டிபடியாக இருக்கும். கூட ஒரு பப்படமும் இங்கே பொறிச்சு பொறிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கிராண்டு டின்னர் ஆயிரும் உங்களுக்கு. அதான் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஓகே, அட்டிபடி. சூப்பரியா. ஓகே மக்களே, பார்த்துருந்தீங்க எவ்வளோ சிம்பிளாக பட் எவ்வளோ டெலிஷியஸாக நம்ம டின்னர் பண்ணி சாப்பிட்டோன்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப் இப்படி தான். நம்ம லைஃப் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டோம்னு வைங்க, டெலிஷியஸாக இருக்கும் லைஃப். அப்படி தானே, ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப். நம்ம எந்தெந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருடைய லைஃப்பும் இப்போ பண்டிகை காலங்கள்லாம் நடந்துட்டுருக்குது, நல்லா சூப்பராக அமைகிறதுக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை.